ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படிங்கும்போது நம்ம கவலைப்படவே வேண்டாங்க ஒரு கப் அளவுக்கு ரவை இருந்தால் போதும் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியாக நமக்கு தோசை ரெடி ரெடியாகிடும் இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சாச்சு இப்போது நம்ம அரைச்ச ரவை பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கூடவே சுவைக்கேற்ற மாதிரி உப்பு நார டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்க்கும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாக வருங்க இப்போது இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் அந்த மாவோடு சேர்ந்து நல்லா வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு நமக்கு ரொம்ப திக்காக இருக்குது இந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு வேண்டாம் இது கூட இன்னும் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லை நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுங்க தோசை மாவு பதத்துக்கு வந்திருக்கு இந்த பதம் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ரவை சேர்த்தோம் இல்லைங்களா அது நல்லா ஊறிட்டு நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பேக்கிங் சோடா தோசை ஊற்றுற நேரத்துக்கு தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்து ஊற வைக்கக்கூடாது உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு கல் சூடானதும் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இதை நம்ம எந்தளவுக்கு மெல்லீஸாக வேணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு மெல்லீஸாக தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வருதுன்னு இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுவிட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுவோம் வெந்து நமக்கு நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இதை நம்ம திருப்பி போட வேண்டாம் அப்படியே நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க பத்தே நிமிஷத்தில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிடும் அதே சமயம் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ரவா தோசை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ